அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் சந்தாதாரர்களுக்கு குறைந்தபட்ச மாத ஓய்வூதியமாக ₹1000 வழங்குவது மிகவும் குறைவு என்று நாடாளுமன்ற குழு செவ்வாய்க்கிழமை தெரிவித்துள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் ஓய்வூதிய தொகையை உயர்த்துவதற்கான முன்மொழிவை தொழிலாளர் அமைச்சகம் முன்வைத்தது. இதன் மூலம் 7 கோடி PF வைத்திருப்பவர்கள் பயனடைவார்கள். இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலைக்குழு அறிக்கையில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு நிர்ணயிக்கப்பட்ட ₹1000 மாதாந்திர பென்ஷன் என்பது இப்போது மிகவும் குறைவாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற நிலைக்குழுவின் பரிந்துரைப்படி தொழிலாளர்களுக்கான அனைத்து ஓய்வூதிய திட்டங்களையும் நிபுணர்கள் மூலம் மதிப்பீடு செய்ய வேண்டும் எனவும், இதன் மூலம் மாதாந்திர உறுப்பினர் ஓய்வூதியத்தை சரியான அளவிற்கு அதிகரிக்க முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த பரிந்துரை ஏற்கப்பட்டால் PF ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச பென்ஷன் தொகை ₹2000 உயர்த்தப்பட வாய்ப்புள்ளது. இதற்கான அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்று PF உறுப்பினர்கள் காத்திருக்கின்றனர். கொரோனா போன்ற பல்வேறு பிரச்சனைகளால் செலவுகள் அதிகரித்து வருமானம் குறைந்துள்ள சூழலில் பென்ஷன் தொகையை மட்டுமே நம்பி வாழும் மக்கள் ஏராளம். இதுபோன்ற சூழலில் பென்ஷன் தொகை உயர்த்தப்பட்டால் அது அவர்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.